ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை இனிது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி தட்டை. அரிசி மாவு யூஸ் பண்ணி தட்டை பண்ணாதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம பேக்கரியில எல்லாம் வாங்குறது பாத்தீங்கன்னா மைதா மாவு யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ ஹெல்த்தியா இது மாதிரி வீட்லயே பண்ணி கொடுங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். இதுக்கு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு ஊற போட்டிருக்கேன். இது ஒரு மணி நேரமாவது ஊறணும். இந்த டைம்ல நம்ம இதுக்கு தேவையான மத்ததெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த கடாயில 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்திருக்கேன். உளுந்தை நல்ல லோ ஃப்ளேம்ல வச்சு வறுக்கணும். தட்டிக்கு உளுந்தை வறுத்து சேர்க்கிறப்போ நல்ல ஸ்மெல்லோட கிறிஸ்பியா இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டா வேணும்னு நினைச்சீங்கன்னா உளுந்துக்கு பதிலா உடச்ச கடல கூட சேர்த்துக்கலாம். உளுந்து நல்ல கோல்டன் கலர் வந்துடுச்சு. இப்ப இத ஒரு தட்டுக்கு மாத்தி ஆற வச்சிடலாம். சூடு ஆறினதுக்கு அப்புறம் ஒரு மிக்சி கப்ல போட்டு நல்ல பவுடரா அரைச்சு எடுத்துக்கணும். அரைச்ச உளுந்த மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். சளிச்சதுக்கு அப்புறம் இந்த குர்ண குர்ணையா இருக்குது இல்லையா, இத வேஸ்ட் பண்ண வேண்டாம். இட்லி பொடியில கூட போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கடாயில 2 கப் அளவுக்கு அரிசி மாவை எடுத்திருக்கேன். அரிசி மாவை லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா வறுத்து குடுக்கணும். அரிசி மாவு கருகிற அளவுக்கு வறுத்துடக்கூடாது. கை பொறுக்கிற சூடு இருந்தா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அரிசி மாவு நல்லா சூடு ஆறினதுக்கு அப்புறம் இது கூட வறுத்தரிச்ச உளுந்து மாவு, அதாவது 1 கப் அரிசி மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன். நீங்க உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி அதிகமா கூட சேர்த்துக்கலாம். உப்பு 1 டீஸ்பூன், பொடிய கட் பண்ண கருவேப்பிலை கொஞ்சம், அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கணும். காய வச்ச எண்ணெய் 1/2 குழிக்கரண்டி அளவுக்கு இதுல சேர்த்திருக்கேன். தட்டை கிரன்ச்சியா இருந்தா நல்லா இருக்கும்ட்டு நான் எண்ணெய் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டா வேணும்னா பட்டர் கூட சேர்த்துக்கலாம். எப்பவுமே சேவரிஸ் பண்றப்போ எண்ணெய் இல்லாட்டி பட்டரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பாத்தீங்கன்னா புட்டு மாவு பதத்துக்கு கிடைக்கும். இதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை தெளிச்சு மாவு பிசையணும். எனக்கு 2 கப் அளவுக்கு கொஞ்சம் கம்மியா தண்ணி தேவைப்பட்டது. அரிசி மாவுக்கு ஏத்த மாதிரி தண்ணி அளவு மாறுபடும். நீங்க பார்த்து சேர்த்துக்கோங்க. மாவு இது மாதிரி நல்லா திரண்டு வந்ததுக்கு அப்புறம் ட்ரை ஆகாம இருக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊத்தி இருக்கேன். சுத்தியும் நல்லா தடவி விட்டுடுங்க. இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து நல்லா உருட்டி வச்சுக்கலாம். எனக்கு இந்த மாவுக்கு 40 உருண்டை கிடைச்சது. ஒரு பிளாஸ்டிக் கவரை அதோட 2 சைடும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். மேல் பக்கம் மட்டும் ஆயில் அப்ளை பண்ணிட்டு இந்த கவரை 2 இது ஒரே டைம்ல வைக்கலாம். இன்னொரு சைடு எடுத்து இது மேல மூடி வச்சிடலாம். இதை பிரஸ் பண்றதுக்கு நான் இந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேன். நீங்க மூடி எது வேணாலும் ஃபிளாட் சர்ஃபேஸா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. மேல லைட்டா பிரஸ் பண்ணுங்க. அதோட எட்ஜஸ்ல கிராக் விழக்கூடாது. ரொம்ப தின்னாவும் இல்லாம திக்காவும் இல்லாம பாத்துக்கோங்க. இத ஒரு காட்டன் துணியில போட்டிருக்கேன். இத பிளேட்ல போட்டீங்கன்னா அடுத்து எடுக்கிறப்போ பிஞ்சு போயிடும். என்ன காய வச்சிருக்க ஒரு 10 இது ரெடி பண்ணிட்டு போட்டி எடுத்துக்கலாம். அட்டைய மீடியம் ஃபிளேம்ல வச்சுதான் ஃப்ரை பண்ணணும், இல்லாட்டினா கருகி போயிடும். போட்டதும் திருப்பி போடாம கொஞ்ச நேரம் விட்டு திருப்பி போடுங்க. நுர வர்றது அடங்கினதுக்கு அப்புறமா எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இதே மாதிரி எல்லா தட்டையும் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, சூப்பரான தட்டை ரெடி. அப்புறம் என்னங்க, ஆசையா சமைச்சு அன்பா பரிமாற சுவை இனிதுங்க.